ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப்ஸ் ஆன் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற ஜாப் வேகன்சி ரொம்ப 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 முக்கியமான ஜாப் வேகன்சி. கிட்டத்தட்ட 500 காலி பணியிடங்கள் இருக்குது, பல்க் ஹையரிங். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சேலரியில் டேரக்ட் கம்பெனி ரோலில் எடுக்கிறாங்க. கண்டிப்பாக ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹெச்ஆர் எங்கள் கிட்ட சொன்ன தகவலை நாங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும்படி கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை நீங்கள் தெளிவாக பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர் வேணும்னா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேலை வாய்ப்பு தகவல் பார்த்துட்ருக்கீங்க, சரிங்களா? சரி, எந்த சேனலில் எப்போ வேலை வாய்ப்பு தகவல் பாக்குறீங்க என்பது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட சேனல் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாப் 7. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்ற பட்சத்தில் நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேங்களா? அண்ட் நம்மளோட சேனலுக்கு தனியா டெலிகிராம் குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இதுக்கான லிங்க் வந்து நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க, ஓகேங்களா? அதாவது நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க். ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட சேனல்ல போற வேகன்சி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஓகே வித்வுட் டிலே வாங்கினி வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிற நிறுவனத்தின் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்தர் இவி கம்பெனி, ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனிலேருந்து தான் இப்போ ஜாப் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்குன்னு கேட்டிங்கன்னா அசம்பிளி டிபார்ட்மெண்ட் போஸ்ட், ஓகேங்களா? இந்த கம்பெனியில் இப்போது அசம்பிளி டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கு அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ உடனடியாக இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன படிச்சிருந்தால் நம்மளை வேலைக்கு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் குறைஞ்சபட்சம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அதிகபட்சம் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஓகேங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், அப்படினா தான் உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ 10th தான் படிச்சிருக்கேன்னா 10th குவாலிஃபிகேஷன் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். டிகிரி படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா டிகிரி குவாலிஃபிகேஷனை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷனை வச்சு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். பிளேஸ் எங்கே, லொக்கேஷன் எங்கே இருக்குது, கம்பெனி எங்கன்னு கேட்டிங்கன்னா ஹொசூரில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ், டியூட்டி டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரம். அது போக உங்களுக்கு அடிஷ்னலாக ஓட்டி மேபி கம்பெனிலேருந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷனை பொறுத்து இருக்கும் அது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷரே எங்களுக்கு போதுமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா பரவாயில்ல, உடனடியாக இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம சேனலில் அதிகமாக ஃப்ரெஷர்ஸ் தான் இருக்கிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்களும் இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருபாலருமே இந்த நிறுவனத்தில் வேலைக்கு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். சார் நான் இப்போ தான் படிச்சிருக்கேன், எனக்கு கம்பெனி பற்றி எதுவுமே தெரியாத, அசம்பினாலே என்னென்னு தெரியாத நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு ட்ரைனிங் கம்பெனிலேருந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஓகே, ஜெண்டர் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆண்கள் பெண்கள் என இருபாலருமே எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலாக பார்த்து கொண்டிருக்கோம் அனைத்து ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த நிறுவனத்தில் உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட சக நண்பர்கள் தோழிகள் யாராவது தான் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களால் முடிஞ்சது மற்றவங்களும் ஒரு வேலை உங்கள் மூலம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெருமை தான், ஓகேங்களா? ஸோ உங்களால் இன்னொருத்தருக்கு ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ சக நண்பர்களுக்கும் ஒரு சோஷியல் மீடியாவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ சஜஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் ஏஜ் லிமிட் பார்க்கும்பொழுது 18-28 வயதுக்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா? ஸோ 18 மேலே இருக்கணும், 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகே, பெனிஃபிட் பொதுவாக ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸுக்கு கம்பெனி வந்து ஒரு பெனிஃபிட் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இந்த நிறுவனத்தில் இந்த கம்பெனி அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிக்கு ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க, சாப்பாடு வந்து ஒர்க்கிங் டைமில் கம்பெனி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது போக உங்களுக்கு அலவன்ஸ் இருக்குது, இயர்லி ஒன்ஸ் டெஃபினட்டாக உங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ வசதிகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 விதமான பெனிஃபிட் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு எம்ப்ளாயிக்குமே வழங்கப்படுகிறது. ஸோ நீங்களும் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி இந்த நிறுவனத்தோட பெனிஃபிட் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளுங்கள், ஓகேங்களா? அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் சொல்லும்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 500 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ மொத்தமாக இவங்க வேலைக்கு ஹையர் பண்ணுறாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா, அண்ட் டைரக்ட் கம்பெனி ரோல்லேருந்தே ஹையர் பண்ணுறாங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட சக நண்பர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க, ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ டேட் வந்து எந்த ஒரு டேட்டும் சொல்லலை. ஸோ டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிட்டு ரெடியாக ஜாயின் ஆகிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சேலரி. ஏன்னா ரொம்பவே முக்கியமாக பார்க்க போகிற ஒரு பெரிய விஷயம், உழைக்கிறதே சம்பளத்துக்காக தான். ஸோ அப்படிப்பட்ட சம்பளம் என்ன இந்த நிறுவனத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 to 15,000 வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிடிசி சேலரியாக கம்பெனி தரப்பிலிருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஒரு மாத வருமானம் 13,000 to 15,000 ருபீஸ் வரைக்கும் இருக்கும், ஓகே? ஸோ நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது கம்பெனி ரோலில் உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க, டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் உடனடியாக ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா? சார் நான் ஒரு 2 நாளில் ஜாயின் பண்ணிடுறேன், சார் நான் ஒரு 3 நாளில் ஜாயின் பண்ணிடுறேன், சார் நாளைக்கு நான் ஜாயின் பண்ணி ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நிறைய நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அடுத்த மாதம் வேலை வேணும், அடுத்த மாதம் வேலை வேண்டுறதுக்கு நீங்கள் இன்றைக்கே கால் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் தவறான செயல். அப்போ இப்போ நமக்கு வேலை இல்லை, ஒரு 2 நாள் கால் பண்ணால் ஓகே வர சொன்னால் ஒரு 2 நாளில் நம்ம பேரலாம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, ஒரு முக்கியமான தகவல், நம்ம சேனலை வந்து ஒரு வியூஸுக்காகவோ இல்லை சப்ஸ்கிரைபர்களாகவோ நம்ம சேனல் நடத்தலை,
ஒவ்வொருத்தரும் இந்த இந்தியாவில் உள்ள யாருமே வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது, யாருமே பணத்தை கொடுத்து எங்கேயுமே ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான் நம்மளோட சேனல் நடத்துகிறோம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ உங்களுக்கு அந்த உதவி பயன்படும் ஆகும்னா நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க, இல்லை உங்களோட சக நண்பர்களுக்கு தெரியப்படுதுங்க, அந்த உதவி அவங்களுக்காக பயன்படும் ஓகேங்களா. ஸோ முடிந்தளவு நம்ம சேனலை மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ ரெக்யூர் டாக்குமெண்ட், அதாவது இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் நேரடியாக போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த அந்த எஜுகேஷன் மார்க்ஷீட், டென்த்து படிச்சிருக்கீங்கன்னா டென்த்தோட மார்க்ஷீட், டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ மார்க்ஷீட், ஸோ டென்த்துலேருந்து அதிகபட்சம் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கான ப்ரூஃப் ஓகேங்களா, சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும் ஓகேங்களா. அது போக உங்களுக்கு டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்கள் ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் நேரடியாக போகும்போது ஒரு செட் ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே போட்டு கொண்டு போய்க்கோங்க சரிங்களா. ஸோ மேபி ஒரு சிலர்கிட்ட காலேஜில் இருக்கலாம், வாங்காமல் இருப்பீங்க, சர்டிஃபிகேட்லாம் மிஸ் ஆகிருக்கலாம், அப்படிப்பட்டவங்களாம் ஹெச்ஆர் டேரெக்டாக கால் பண்ணி கேளுங்க, சார் இந்த மாதிரி அந்த இஷ்யூ இருக்குது, காலேஜில் இருக்குது, நான் வாங்கலை, நான் என்ன பண்ணலாம் கேளுங்க. அதுக்கான சொல்யூஷன் தீர்வு வந்து ஹெச்ஆர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, அந்த தீர்வு சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க சரிங்களா. ஓகே, ஸோ நண்பா இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் மொபைல் நம்பர் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோவாக கேட்டிருக்கோம் ஓகேங்களா. நீங்கள் இந்த ஹெச்ஆர்ட்ட பேசும்போது நம்மளோட சேனல் பேரை சொல்லி பேசுங்க, மேடம் நான் இந்த மாதிரி ஜாப்ஸ் ஒன் யூடியூப் சேனலில் உங்களோட வேகன்சி நாங்கள் பார்த்துருந்தேன், இப்போ வேகன்சி இருக்கா, நான் வரலாமா மேடம் அப்படின்னு நம்ம சேனல் பேரை சொல்லி பேசுங்க. அப்படி சொல்லி பேசுகிற பட்சத்தில் உங்களுக்கு கம்பெனிலேருந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அதாவது முதல் முன்னுரிமை என்பது வழங்கப்படும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ மறக்காமல் ஹெச்ஆர்ட்ட பேசும்போது நம்மளோட சேனல் பேரை சொல்லி பேசுங்க ஓகேங்களா. சரி ஓகே நண்பா, உங்களுக்காக சூப்பராக ஒரு ரெண்டு வெப்சைட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் எவ்ரிடே மார்னிங் எழுப்பணும்னா இந்த ரெண்டு வெப்சைட் போய் கூகுளில் போய் அடிச்சு டைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நிறைய ஜாப் வேகன்சி வித் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரோட அவைலபிளாக இருக்குது. திடீர்னு வாக்கிங் இன்டர்வியூ போட்டாங்கன்னா இந்த ரெண்டு வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போடும் ஓகேங்களா. ஸோ மேலே உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஜாப் வேகன்சி மட்டும், கீழே உள்ளது ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஜாப் ஓப்பனிங்ஸும் கீழே உள்ள வெப்சைட்டில் போட்டுட்ருக்கோம். ரெண்டு வெப்சைட் இருக்குது, ரெண்டு வெப்சைட்லேயும் நிறைய ஜாப் வேகன்சி இருக்குது. ஸோ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ரெண்டு வெப்சைட்டையும் மார்னிங் எழுப்பினா ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது பிரோஜனமாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே, ஸோ ஓகே நண்பா, இன்றைக்கான பதிவு ஒவ்வொருத்தருக்குமே பிரச்சனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்கிறீங்க, வாட்ஸ்அப் குரூப்போ, டெலாகிராம் குரூப்போ, ஃபேஸ்புக் குரூப்போ, எல்லா குரூப்லேயுமே எல்லாருமே இருக்கீங்க. ஸோ அந்த குரூப்பில் வேலை இல்லாமல் நிறைய நண்பர்கள் கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுதுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிடுச்சுன்னா சார் ரைட், நமக்கு வேலை கிடச்சிட்டேன்னு நினச்சி நீங்கள் ஒதுங்கி போகாமல் உங்களோட சக நண்பர்களுக்கும் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ உங்களால் ஒருத்தருக்கு ஒரு வேலை கிடச்ச மாதிரி இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பை பை.